ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் மூன்றில் அடுத்த பெரிய தலைப்பு காந்தர்வ வேதம். இது பக்கம் 790லேருந்து 847 வரைக்கும் இருக்குது. இதை ஒரு 14 பகுதியாக பிரித்து சொல்கிறேன். இன்றைக்கி முதல் பகுதி பக்கம் 790லேருந்து ஆரம்பிக்கிறது. காந்தர்வ வேதம், உபயோகம் இல்லாததன் உபயோகம். அர்த்தசாஸ்திரம் இருக்கிறது, அது சமூகத்தில் நாம் இருக்க வேண்டிய ஸ்தானத்தையும் பழக வேண்டிய முறைகளையும் தெரிவித்து டெய்லி லைஃப்க்கு அன்றாட வாழ்க்கைக்கு உபகாரம் செய்கிறது. வயிற்றை கழுவிக்கொள்ள வழிகாட்டுவதும் அதுதான். கிருஷி சாஸ்திரம் என்பதாக உழவு தொழிலை சொல்லும் ஒன்று இருக்கிறது. பாகசாஸ்திரம் என்று சமையல் கலையை சொல்லிக் கொடுக்கவும் ஒரு சாஸ்திரம் இருக்கிறது. இவற்றால் நம் மயிரம் நிரம்புகிறது. பகையை தீர்த்துக்கொள்ள யுத்த சாஸ்திரமான தனுர்வேதம் இருக்கிறது. சரீரத்துக்கு வரும் கஷ்டத்தை நிவர்த்தி செய்து கொள்ள ஆயுர்வேதம் உபகரிக்கிறது. இப்படியெல்லாம் வயிற்றுக்கும் உபயோகமில்லாமல் பகை கஷ்டம் முதலியவற்றை நிவர்த்தி செய்து கொள்ளவும் பிரயோஜனப்படாமல் இருக்கிற ஒரு சாஸ்திரம் தான் இப்பொழுது சப்ஜெக்டாக எடுத்துக்கொண்டிருக்கிற காந்தர்வ வேதம். நன்றாய் இருக்கிறதல்வா இன்ட்ரொடக்ஷன், விஷய அறிமுகம். இப்படி கேட்டபின் ஸ்ரீ பெரியவர்கள் சிறிது பொழுது பேசாமலே உட்கார்ந்திருக்கிறார்கள். பிறகு சிரித்துக்கொண்டே தொடங்குகிறார்கள். ஒரு யூட்டிலிட்டியும் இல்லாத ஒன்றைத்தான் விஷயமாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்று நான் சொல்லிவிட்டு உங்கள் ரியாக்ஷனுக்காக தான் கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்தேன். இப்படி நான் சொன்னவிட்டும் இந்த மாதிரி உதவாக்கரை சமாச்சாரத்தை சொல்லவா உங்கள் பொழுதை வினாக்குகிறீர்கள்? இதற்கு நாங்களும் எங்கள் டயத்தை வேஸ்ட் செய்து கொண்டு உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்க வேண்டுமா என்று உங்களில் யாரும் கேட்கவில்லை. எழுந்திருந்து போகவும் இல்லை. ரொம்பவும் ஆர்வத்தோடு அப்படிப்பட்ட யூஸ்லெஸ் சமாச்சாரம் என்னதான் தெரிந்து கொள்ளலாமே என்று நீங்கள் உட்கார்ந்திருப்பது உங்கள் முகத்திலிருந்தே தெரிகிறது. யூஸ்லெஸ்ஸான ஒன்றுக்கும் ஒரு சாஸ்திரம் அதை பற்றி சொல்லப்போகிறார் என்பதாலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பொழுதுபோக்கும் என்று ஆவலாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். என்னை கேள்வி கேட்டோ எழுந்திருந்து போயோ உங்களுடைய உண்மையான ரியாக்ஷனை காட்டினால் அது மரியாதை குறைச்சலாகுமே என்பதற்காக நீங்கள் உட்கார்ந்திருக்கவில்லை என்று நன்றாக தெரிகிறது. அப்பொழுது பல்லை கடித்துக்கொண்டு வேண்டாவிருப்ப உட்கார்ந்திருப்பீர்கள். இப்பொழுதோ உங்கள் முகத்திலேயே கியூரியாசிட்டி எழுதி ஒட்டியிருக்கிறது. இதிலேதான் காந்தர்வ வேதம் என்ற யூட்டிலிட்டி இல்லாத விஷயம் எப்படி ஒரு சாஸ்திரமாக உபவேதம் என்றே பெத்த பெயர் இருப்பதாக ஏற்பட முடியும் என்பதற்கு ஆன்சர் இருக்கிறது. யூட்டிலிட்டி என்பதாக நடைமுறை வாழ்க்கையில் பிரயோஜனம் உள்ளதாக இல்லாமல் இருப்பதற்கும் மனுஷனை கவருகின்ற ஏதோ ஒன்று இருப்பது. இது உபயோகமில்லாத சப்ஜெக்ட் என்று நான் சொன்ன பிற்பாடும் நீங்கள் இதில் ஆர்வம் காட்டுவதிலிருந்தே ப்ரூவ் ஆகிறது. இதை பற்றி கேட்பதால் உங்களுக்கு பசி ரொம்ப போகிறதில்லை, ரூபாய் வர போகிறதில்லை, பகையோ வியாதியோ தீரப்போகிறதில்லை. ஆனாலும் சுவாரஸ்யமாக பொழுதுபோகும் என்பதற்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதிலிருந்து யூட்டிலிட்டி இல்லாததிலிருந்தும் மனுஷனின் அறிவும் மனசும் எதையோ ஒன்றை பெற்று ஒரு நிறைவை சந்தோஷத்தை அடைய முடியும் என்று தெரிகிறது. பிரத்யட்சமாக இதோ இத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில் எத்தனையோ காரியத்தை விட்டுவிட்டு இதை பற்றி அறிகிறதற்காக உட்கார்ந்திருப்பதில் நிரூபித்து காட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். இரண்டாவதாக இன்னொன்று தெரிவது, சுவாரஸ்யமான பொழுதுபோக்கு மனுஷனுக்கு அவசியமாக அத்தியாவசியமாக இருக்கிறது என்று உண்மை. இது பணத்தை கொடுக்க வேண்டாம், வயிற்றை இருப்ப வேண்டாம், பொழுதுபோக்கு உபயோகமாகிறதோ இல்லையோ அது போதும் என்ற எண்ணம் ஏற்படுவதும் இதனால்தான். இப்படி பொழுதுபோக்காக மனசுக்கு ஒரு நிறைவையும் உற்சாகத்தையும் தருவதாக உள்ள சங்கீதத்தை தான் காந்தர்வ வேதம் என்று பெயர் கொடுத்து தந்திருக்கிறார்கள். சங்கீதம், நாட்டியம், நாடகம். சங்கீதம் என்றால் பாட்டு என்று மட்டும் அர்த்தம் பண்ணிக்கொள்ளாமல் பாட்டு, டான்ஸ், டிராமா என்று மூன்றும் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். கீத வித்யை, நிருத்தியம், நாடகம் என்று இந்த மூன்றுமே ஆதிகாலத்திலிருந்து அபியசிக்கப்பட்டு வந்திருக்கின்றன. சினிமாவும் நாடகம் என்பதன் கீழ் வந்துவிடும். காந்தர்வ வேதத்தில் பெரிய அத்தாரிட்டியாக இருக்கப்பட்ட பரத சாஸ்திரத்தில் சங்கீதம், நாட்டியம் இரண்டையும் சேர்த்துதான் விவரித்திருக்கிறது. சங்கீதம் என்று இப்பொழுது சொல்கிற பாட்டுக்கு பரதர் தான் ஆதியில் பூர்ணமாக விவரணம் கொடுத்தவர் என்று சொல்லி மியூசிக் கான்ஃபரன்ஸுங்களெல்லாம் அவரை நிறைய கோட் பண்ணுகிறார்கள். தியாகராஜ சுவாமிகள் கூட தம் கீர்த்தனையில் அவர் பெயரை சொல்லி நமஸ்காரம் பண்ணியிருப்பதாக சொல்கிறார்கள். அதே சமயத்தில் டான்ஸுக்கு பரதநாட்டியம் என்றே பெயர் போடுகிறார்கள். நடன கலைக்கான ரூல்களை பரத சாஸ்திரத்திலிருந்தே காட்டுகிறார்கள். கொஞ்ச காலத்துக்கு முந்தி பார்த்தோம், சங்கீத நாடக அகாடமி என்ற பெயர் எடுத்துக்கொண்டு
அதப்படி நாட்டியக்காரர்களையும் கௌரவிக்கிறீர்கள். சங்கீத நாட்டிய நாடக அகாடமி என்ற பெயரை மாற்ற வேண்டாமா என்று சில பேர் கேட்டார்கள். அதற்கு அந்த ஸ்தாபனத்தார் கொடுத்த பதிலில், சங்கீதம் என்றால் வாய்ப்பாட்டு வாத்தியம் நாட்டியம் மூன்றும் என்றுதான் பிராச்சீனமாக டெபினேஷன் இருக்கிறது என்று காட்டியிருந்தார்கள். நாடகம் என்பதையும் இதே மாதிரி நாட்டியத்திலிருந்து பிரிக்க முடியாது. நட என்ற வேர் சொல்லிலிருந்துதான் நடனம் நாட்டியம் என்ற இரண்டு வார்த்தைகளும் நாடகம் என்ற வார்த்தையும் வந்திருக்கின்றன. மூமெண்டை குறிக்கிற வார்த்தை அது. தமிழில் நடப்பது என்கிறோம். நடப்பதும் நடிப்பதும் ஆடுவதும் பாடுவதும் எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றை ஒன்று தழுவி இருப்பவை தான். தமிழில் கூத்து என்பது டான்ஸ், டிராமா இரண்டையும் குறிப்பதுதான். அம்பலக்கூத்தன் கூத்தபிரான் என்கிற போது நடராஜா பண்ணுகிற நடனத்தை கூத்து என்கிறோம். தெருக்கூத்து என்கிற போது நாடகம் என்பதை கூத்து என்கிறோம். நடிகன் நடிகை என்றால் தமிழில் சினிமா டிராமாவில் ஆக்ட் பண்ணுகிறவர்கள் என்ற மாத்திரம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு மூலமாக சம்ஸ்கிருதத்தில் உள்ள நடன் நடி என்ற வார்த்தைக்கு டான்ஸ் பண்ணுகிறவர்கள் ஆக்ட் பண்ணுகிறவர்கள் என்று இரண்டு அர்த்தமும் இருக்கிறது. டான்ஸில் சங்கீதத்தோடு சேர்ந்து நவரசங்களையும் நடித்து காட்டுகிறார்கள். சீன் ட்ரெஸ் வேஷம் இல்லாமலே அப்படி செய்கிறார்கள். நாடகத்தில் அதே நவரசங்களை வசனத்தில் நடித்து காட்டுவார்கள். இது யதார்த்தத்துக்கு இன்னும் கிட்டே இருப்பது. அதனால் சீன் தத்ரூபமாக அந்தந்த பாத்திரத்துக்கான வேஷமெல்லாம் போட்டுக்கொண்டு செய்கிறார்கள். இதெல்லாம் டான்ஸில் ரசிகர்களே பூர்த்தி செய்து கொள்ளும்படி விட்டிருப்பதே அதன் விசேஷம். கால் கையால் மூமெண்ட், இமோஷனல் மூமெண்ட், உணர்ச்சி அசைவு, ஒரு கதை அங்கங்கமாக மூவ் ஆவது என்று நாட்டிய நாடகங்களில் பலவித மூமெண்ட்கள் இருக்கின்றன. பாடுவதை இசை என்றும் வசனமாக பேசுவதை இயல் என்றும் சொல்கிறார்கள். இயல் என்றால் இயல்பாக, அதாவது யதார்த்தமாக இருப்பது. இது எத்தனை நன்றாக இருந்தாலும் சூக்ஷ்மமான கலாரசத்தால் இதை பூர்த்தி பண்ணி கொண்டால்தான் ரசிக ஹிருதயத்துக்கு நிறைவு ஏற்படுகிறது. அதனால்தான் நாடகத்திலும் நடுநடுவே பாட்டு டான்ஸ் என்று எல்லாம் வருகிறது. டான்ஸிலே பாட்டு வந்தாலும் பேச்சு வருவதே இல்லை. பாட்டிலோ அங்க அசைவான டான்ஸ் பேச்சு இரண்டும் வராமலே அது பூர்ண ரசத்தை கொடுத்து விடுகிறது. ஆலாபனை பண்ணுகிற போது வார்த்தை அதற்கான நவரச உணர்ச்சி பாவங்கள் இவை கூட இல்லாமலே உள்ளத்தை நிறைவு பண்ணுகிறது. அதனால் அதற்கு ரொம்பவும் விசேஷம் இருப்பதாக தெரிகிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.